வணக்கம் நண்பா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ்க்கு வந்து வரக்கூடிய ஜூலை 1st இருந்து டிடிஎஸ் 1% நாங்கள் வந்து கிளைம் பண்ண போறோம்ப்பா அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு நியூஸுக்கு ஏற்ற மாதிரி காயின் டிசிஎக்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். அந்த மெயிலில் வந்து இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 1st இருந்து கிரிப்டோ கரன்சிஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த 1% டிடிஎஸ் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டீடைல்டா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நான் இந்த வீடியோல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா. ஸோ அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா டிடிஎஸ் 1% அப்படின்றது அப்ளிகபிள் ஆக போகுது ஜூலை 1st இருந்து. எதுக்காக அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் அப்படின்ற கேட்டகரியில வந்து சேரப்போகுது. ஸோ இந்த ஒரு ரூல்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருக்குமே வந்திருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் லைனா போட்டிருக்காங்க. அந்த 1% டிடிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து எதுக்கு எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற விஷயத்தையுமே அவங்களே பாத்தீங்கன்னா அந்த ஒரு நோட்டீஸ் மூலமா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. சோ அதுல அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து நீங்க வந்து INR மூலமா கிரிப்டோ கரன்சியை வந்து வாங்குனீங்க அப்படின்னா, அதாவது பை ஆர்டர் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க INR மூலமா கிரிப்டோ வாங்குறதுக்கு போட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து 1% டிடிஎஸ் அப்படின்றது அந்த ப்ராசஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நீங்க கிரிப்டோவை யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது USDT-யை யூஸ் பண்ணிட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறீங்க அப்படின்னா அந்த பை ஆர்டருக்கு வந்து 1% டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. சோ ரெண்டு பாயிண்ட், ஒன்னு வந்து நீங்க INR-ஐ யூஸ் பண்ணி பை ஆர்டர் போட்டீங்க கிரிப்டோ கரன்சி வாங்குறதுக்குன்னா உங்களுக்கு வந்து 1% டிடிஎஸ் கிடையாது. நீங்க வந்து USDT இல்ல மற்ற கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி மற்ற கிரிப்டோ வாங்குறதுக்காண்டி நீங்க பை ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1% டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சோ இதுதான் பை ஆர்டருக்குரிய ரூல்ஸ் வந்து. இப்ப செல் ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிரிப்டோ கரன்சியை பாத்தீங்கன்னா INR-ஐ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற வகையில வந்து நீங்க செல் ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 1% டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்டா, கிரிப்டோ கரன்சி டு கிரிப்டோ கரன்சி செல் ஆர்டர் போட்டீங்கனாலுமே உங்களுக்கு வந்து 1% டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. சோ எதுக்கு நமக்கு டாக்ஸ் அந்த 1% கிடையாது டிடிஎஸ் வந்து INR-ல இருந்து கிரிப்டோ கரன்சியை வாங்குனீங்கன்னா மட்டும்தான் இவங்க சொல்ற ரூல்ஸ் படி டிடிஎஸ் 1% கிடையாது. ஆனா நீங்க செல் பண்ணும்போது INR-ஐ கன்வெர்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு கண்டிப்பான முறையில டிடிஎஸ் 1% இருக்கு அப்படின்ற இந்த 4 ரூல்ஸை வந்து கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுமே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்க பிட்காயின் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பிட்காயின் பாத்தீங்கன்னா 40 lakhs INR ருபீஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 1% டிடிஎஸ் வந்து கிளைம் பண்ணும் போது 0.2% அப்படின்ற டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து வரும். சோ 40 lakhக்கு வந்து 0.2% டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படின்னா அதுல வந்து 8000 மைனஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா டிடிஎஸ் 1% அந்த 40 lakh அப்படின்றது தான் ஆர்டர் வேல்யூ ஓகேவா. அந்த ஆர்டர் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த 1% டிடிஎஸ் அப்படின்றது கிளைம் பண்ணுவாங்க. சோ 40 lakh அப்படின்றது ஆர்டர் வேல்யூவா இருந்துச்சுன்னா அந்த 1% டிடிஎஸ் எவ்வளவு ஆகும், 40,000 ஆகும். சோ 40,000 பிளஸ் 8,000 48,000 அப்படின்றது மைனஸ் ஆயிட்டு உங்களுக்கு நீங்க 40 lakhக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வித்ரா பண்ணும் போது 39,52,000 மட்டும்தான் உங்களுக்கு டெபாசிட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க, வித்ரா ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க ஒருவேளை அடுத்தபடியா இது வந்து INR-ஐ பேஸ் பண்ணி நீங்க வித்ரா பண்ணும் போது, ஆனா 1% டிடிஎஸ் அப்படின்றது USDT மூலமா நீங்க கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க காயின் டிசிஎக்ஸ்ல அப்படின்னா அந்த இடத்துலயுமே 1% டிடிஎஸ் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா. அது எந்த மாதிரி ஆகும்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதே கான்செப்ட்ல வந்து 0.5 BTC-ஐ வாங்க போறீங்க, USDT வந்து 20,000 USDT-ஐ வச்சு வாங்க போறீங்க சரியா. சோ 20,000 USDT-ஐ வச்சுட்டு 0.5 BTC அப்படின்றத நீங்க பை ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 0.2% அப்படின்றது டிரான்சாக்ஷன் ஃபீஸா போயிடும். 0.2% அப்படின்னா 40 USDT வருது அந்த இடத்துல.
அதே மாதிரி ஆர்டர் வேல்யூ வந்து 20,000 USDT இல்லையா, அந்த இடத்துல இருந்து 1% TDS அப்படின்னா 200 USDT வரைக்குமே வருது. ஸோ டோட்டலா நீங்க 0.5 BTC வந்து 20,000 USDT இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 20,240 USDT கொடுத்தால் மட்டும்தான் நீங்க அந்த 1% TDS 0.2% டிரான்சாக்ஷன் ஃபீஸோட அந்த 0.5 BTC வந்து வாங்கவே முடியும். காயின் டிசிஎக்ஸ்ல பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி 1% TDS அப்படின்றது இந்த ரூல்ஸ் பிரகாரம் வரக்கூடிய ஜூலை 1st இருந்து அப்ளிகபிள் ஆக போகுது அப்படின்றத போட்டிருக்காங்க. பட் மற்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வஜ்ரெக்ஸ், ஜியோடஸ், கோயின்சிஎக்ஸ் கியூபர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச்லாம் இன்னும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த மாதிரி டிடிஎஸ் வந்து கிளைம் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே நான் பார்க்கல. ஒருவேளை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட இன்ஃபர்மேஷனை வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். தாராளமா நீங்க உங்க கமெண்ட்டுமே பண்ணலாம். என்னப்பா டிடிஎஸ் 1% அப்படின்னா கால்குலேஷன் பண்ணி பார்த்தா எவ்வளவு வருது, ஸோ இதை என்னதான் பண்றது, காயின் டிசிஎஸ் அப்ளிகேஷன் நான் வச்சிருக்கேன், ஒரு சில காயின்ஸை வந்து வச்சிருக்கேன், இதைத்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ காயின் டிசிஎக்ஸ வந்து ஃபர்தரா நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சொல்ற ஒரு சஜஷன் வந்து கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு நான் வந்து கிரிப்டோ கரன்சிக்குள்ள போனாலே ப்ராஃபிட்டை பார்த்துட்டு தான் வெளியே வருவேன். ப்ராஃபிட் அப்படின்னா 1% 2% கிடையாது, நான் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ல கண்டிப்பான முறையில் 10% வரைக்குமே பார்ப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த USDT கொடுத்து கிரிப்டோ கரன்சி வாங்கி கிரிப்டோ கரன்சியை வச்சு INR மாத்துறதுக்கு எப்படியும் 2% TDS வந்து போகும், 0.2% வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸுமே போகும். சோ நான் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு டெபாசிட் பண்ணுவேன், அந்த கிரிப்டோ கரன்சியில வந்து கன்ஃபார்மா 10% வரைக்கும் நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்ற கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த 1% அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நீங்க பாக்குற 10%ல வந்து 2% தான் இந்த பக்கம் போகுது அப்படின்றதுனால 8% வரைக்குமே உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கன்ஃபார்மா ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ இல்ல மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்லயோ தரப்போறது கிடையாது. ஓகேவா, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல தான் மேக்ஸிமமா பாத்தீங்கன்னா 6-7% மேபி தர்றாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுல இருந்து நீங்க வந்து 8% நான் கிரிப்டோல பாப்பேன் அப்படின்ற கான்ஃபிடன்ட் இருந்தால் மட்டும் நீங்க மேபி கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு சொல்லக்கூடிய காயின் டிசிஎக்ஸ் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்லப்பா நான் வந்து அந்த அளவுக்கு தான் ப்ராஃபிட் பார்க்க மாட்டேன், பட் கிரிப்டோ கரன்சில ஓரளவுக்கு ஒரு 2% 3% அப்படின்னு கம்மியா தான் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா மேபி என்னைய பொறுத்த அளவுக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கலாம். அண்ட் அஸ் எ இந்தியன் சிட்டிசனா பாத்தீங்கன்னா டிடிஎஸ் டாக்ஸ் கட்டுறது ஒரு நாட்டுக்கு வந்து நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நாடு வளரும். ஆனாலுமே இந்த டிடிஎஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்குதாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச தவிர்த்துட்டு மற்ற எக்ஸ்சேஞ்சில் பாத்தீங்கன்னா ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி கிடைச்சால் நான் உங்களுக்கு நம்ம சேனல்லே போஸ்ட் பண்றேன் ஒரு வீடியோவா. கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா அதையுமே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் அடுத்ததா போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேர்ந்துட்டு இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்து உங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.